Dear friends, I am happy to meet you all through this video. பல பேர்கிட்ட நான் கேட்கும்போது மாணவர்களாக இருந்தால் நீங்க வந்து ஒரு 70 மார்க் வரும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, பட் எக்ஸாம் பேப்பர் வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா 90 மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா will you be feeling happier at that? சார், வெரி ஹாப்பி சார். நாங்கள் 70 எதிர்பார்த்தோம், 90 அண்ட் எபோவ் வந்துச்சுன்னா ஹாப்பி தானே. இதே நான் வந்து ஒரு கார்பரேட் லெவல்ல ட்ரெயின் பண்ணும்போது நீங்க வந்து மாசம் ஒரு 40,000 சேலரி வரணும்னு நினைக்கிறீங்க, பட் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண அவங்க 50,000 சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா will you be happy or not? Yeah, of course, we are pretty happy and happier also. ஏன்னா 40 எதிர்பார்த்து 50 வந்துருக்குன்னா we are happy அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறேன் அப்படின்னாக்கா, அதே மாணவர்கள்ட்ட 90 மார்க்ஸ், சப்போஸ் நீங்க 90 மார்க் வாங்கணும்னா அந்த சந்தோஷத்துல யூ வாண்ட் டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ்ல இருக்க எல்லா நண்பர்களோடையும் ஷேர் பண்றீங்க. மத்த 40-50 மாணவர்கள் அந்த கிளாஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய மார்க் எவ்வளவுன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் 95 அண்ட் எபோ. நீங்க 70 எதிர்பார்த்தீங்க, 90 அண்ட் எபோ கிடைச்சது, யூ ஆர் பிரிட்டி ஹாப்பி. பட் தட் ஹாப்பினஸ் மேக்கிங் யூ டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் யூ டு ஆஸ்க் ப்ராப் டு என்கொயர் தியர் மார்க்ஸ் ஆல்சோ. அப்புறம் பாத்தீங்கன்னா 95 அண்ட் எபோ அவங்க வாங்கி இருக்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் தென்? 40,000 சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க, 50,000 சேலரி, யூ ஆர் ஹாப்பி. பட் வின் யூர் கம்பேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஏர்னிங் அரௌண்ட் 75,000 ருபீஸ் ஆர் 1 lakh. த மொமெண்ட் யூ காட் த மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தட் தே ஆர் அவங்க வந்து நீ வாங்கின மார்க்கும் அல்லது சேலரி உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய அந்த சந்தோஷம் போயிடுது. ஸோ உங்களுக்கு இருந்த சந்தோஷம் வந்ததுக்கு காரணமும் நீங்க தான், போனதுக்கு காரணமும் நீங்க தான். ஓகே, யூ தாட் யூ வாண்ட் டு ஸ்கோர்ஸ் 70+ பட் 90 வந்தோட சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷத்துல போயிடுது. எப்பன்னா நீங்க எப்ப நீங்க இன்னொருத்தரோட கம்பேர் பண்றீங்களா? ஸோ ரெண்டு நண்பர்கள், இந்த நண்பர்கள் ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அது இல்லாமல் போட்டியும் உண்டு, நான் ஜெயிச்சாகணும் அவன் ஜெயிச்சாகணும்ட்டு. இன்னும் ஒரு 5 மணி நேரம் ஒர்க் பண்ண அவன் 6 மணி நேரம், அவன் 6 மணி நேரம் ஒர்க் பண்றான் இவன் 8 மணி நேரம், அப்படி மாத்தி மாத்தி ஒர்க் பண்றாங்க. தங்க வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு மாதிரி இடம் இருக்கு, அந்த காட்டுக்குள்ளார போனா ஏதாவது ஒரு புதையல் மாதிரி கிடைச்சது, அதை வச்சு நம்ம பணக்காரன் ஆயிடலாம், நம்ம நண்பரை வின் பண்ணிடலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போறாங்க காட்டுல. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போயிருக்கிறான் அந்த காட்டுல, ரிட்டர்ன் ஆயிட்டான். ரெண்டாவது உள்ளார போய் உள்ளார் தேடிட்டே போயிட்டு இருக்கிறான், நடுக்காட்டுக்கு போயாச்சு அவ்வளவுதான். நடுக்காட்டு போனோம்னா எப்படி வருதுன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் அங்க ஒரு பூதம் வந்திருக்குது, ரைட்? அந்த ஒரு பூதம் வந்து நின்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு ஷாக். சரி, செத்தோம் போல இருக்கு, நம்ம நண்பரை வின் பண்ணிடலாம்னு நினைச்சு வந்தோம், நம்ம வாழ்க்கை இப்போ ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல அப்படியே நெருங்கிட்டே பூதத்துக்கு கேட்கறான். பூதம் என்ன சொல்றது, கவலைப்படாத, நான் வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி நடு காட்டை நோக்கி வரதே ரொம்ப லக்கு தான், நீ உள்ளார வந்துட்ட அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து உனக்கு என்ன கொடுக்க போறேன்னு ஒரு பரிசை கொடுக்க போறேன், நீ என்ன விரும்புறியோ அதை நான் அடுத்த செகண்டே கொடுத்துரு, ஆனா 3 விஷயங்கள் நீ கேட்கலாம், 3 விஷயத்துக்கு மேல கேட்கக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சோ 3 வரங்களை கேளு, நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், 3க்கு மேல கேட்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன், நீ என்ன கேட்குறியோ அடுத்த நிமிஷம் உனக்கு கிடைக்கும், அதுக்கு அடுத்த நிமிஷம் உன்னுடைய நண்பனுக்கு உனக்கு கிடைச்சது மாதிரி 10 பங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இந்த வரத்தை வச்சு நம்ம நம்ம நண்பர்களை கட்டி நம்ம சிறந்த ஒரு நிலைக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், இப்போ பூதம் இப்படி ஒரு ஆப்பு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கை. இனியோ ஒரு பெரிய திட்டத்தோட எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே பூதம் வந்து உடனே ஒரு பங்களா ரெடி ஆயிடுச்சுப்பா, உன்னோட வீடு இப்போ பங்களாவை மாறிடுச்சு அப்படின்றாரு. பங்களாவை மாறிடுச்சு அப்படின்னு சும்மா இல்லாம அப்படியே ஒரு பூத கண்ணாடி மாதிரி எடுத்து அந்த பூதம் வந்து அந்த வீடு எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. பந்தவா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கர் கணக்கான இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படியே ரசிக்கிறான், சந்தோஷமா இருக்கு, அடாடா இந்த நடுக்காட்டுக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்கு நினைச்ச அடுத்த நிமிஷம் அப்படியே பக்கத்து ஃப்ரெண்டோட வீட்டை காமிக்குது. அதான் 10 பங்கு பெருசாச்சு, இந்த மாதிரி 10 பங்கு பெருசுல இருக்குது, 1 ஏக்கர்னா அது 10 ஏக்கர் முடிஞ்சு போச்சு, அண்ட் வெரி ஜாஸ்திடுச்சு. அதுக்கப்புறம் வாசல்ல ஒரு காஸ்ட்லியான கார், ஒரு 4 ரோல்ஸ் ராய்ஸ் பென்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி கார்ஸ், ஒரு 10 கார் எங்க வீட்டு வாசல்ல இருக்கு. கொடுத்தாச்சு, வரம் கொடுக்கப்பட்டது. அடுத்த நிமிஷம் அந்த பூத காண்டியில் காமிக்கிது, பாத்துரு அப்படின்ட்டு தன்னுடைய பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் தன்னுடைய ஃப்ரெண்டோட இதையும் காமிக்கும் போது வைத்திருச்சான், ரைட்? ஜெலசி. ஓகே, தான் சாதிக்கிறது இல்ல, இன்னொருத்தன் சாதிக்க கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. ஐயோ என் நண்பனுக்கும் போச்சே, லக்கு எனக்கு மட்டும் பார்த்தா என் நண்பனுக்கு இருக்க. அடுத்தது 3வது, ரொம்ப விவரமா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக், மைல்டு ஹார்ட் அட்டாக் வரணும்னு கேட்டவுடனே பூதம் கிராண்டட். எப்ப 1 மணி நேரத்துக்கு பிறகு உடனே பூத கணக்கில் காமிக்கிறாங்க, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு நிலைமை எப்படி இருக்கும், அந்த மைல்டு ஹார்ட் அட்டாக்ல இவனை ICU அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க.
ஐயோ மைல்ட் ஹார்ட் அட்டாக்கு நமக்கு ஐசியூ கட் டைம் நம்ம நண்பர் நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு அந்த பூத கண்ணாடியில் பாக்குறாங்க இவன் ஐசியூல உட்காந்துருக்கிறார். அந்த ஐசியூட சீன் மாறுது, ஐசியூ வாசல்ல அந்த ஜன்னல் வாசல்ல நின்று இவருடைய நண்பன் இவன் பொழப்பானா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். உடனே பூதத்துக்கு அப்படி என்ன பூதமே இப்படி பண்ணிட்டேன், நான் உள்ளார கிடக்குறேன் அவன் வந்து வெளியே இருக்கிறான், இது நியாயமா? நான் வந்து ஹார்ட் அட்டாக்னா அவனுக்கு 10% கிரேட்டர்னா என்ன இருக்கும், அவன் வாழ்க்கை போயிருக்கணும்ல அப்படின்னா பூதம் சொல்லுது நீ என்ன கேட்ட, மைல்டு ஹார்ட் அட்டாக் அவனுக்கு என்ன தருவேன்னு சொன்னேன் 10 times அப்படின்னு சொன்னேன். 10 times மைல்டுல 10 times மைல்டஸ்ட் ஹார்ட் அட்டாக் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, பாதிப்பே ஆகல, ஹாப்பியா நல்லா இருப்பாங்க. சோ தட் இஸ் அ கேஸ். நாம சில சமயம் வந்து இன்னொருத்தனை ஒழிக்கணும்னு நினைக்கிறதே நமக்கு சூசைட் மாதிரி. நாம எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கிறோம், எப்ப வரைக்கும் இன்னொருத்தனை கம்பேர் பண்ணாத வரைக்கும். வென் வி கம்பேர் தென் ஆட்டோமேட்டிக்லி ஜெலசி கம்ஸ். ஜெலசி இஸ் நத்திங் பட் சூசைட். இந்த நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான் சூசைட்லாம் நடக்குது. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைச்சது காரணம் உங்களோட உழைப்பு தான், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான் அது. இஃப் யூ வாண்ட் டு கெட் மோர் அண்ட் டெடிகேட் மோர் டு கெட் எ லாட் ரேதர் தென் கெட்டிங் த ஜெலசி. இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலாக உங்களோட உழைப்பு நேரத்தை அதிகப்படுத்துங்கள், நீங்க நினைச்சதை அடைய முடியும். So that's how you reduce your jealousiness, get out of the suicidness, and you can build in your life. Thank you.